பத்தமடையைச் சார்ந்த மலுக்காமலி என்ற சகோதரர் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க பெற்றோர்கள் நம்மை படிக்க வைப்பதற்காக வட்டிக்கு வாங்கி என்ன செய்கிறாங்க கடன் வாங்கி படிக்க வைக்கிறாங்க அது சரியாக தவறா தவறு என்றால் அந்த படிப்பை விட்டுவிட வேண்டுமா என்று கேட்குறாங்க பொதுவாக இது வந்து அதிகமாக விளக்கப்பட வேண்டிய ஒரு கேள்வியும் கூட இன்றைக்கு வந்து நம்ம சமுதாயம் எல்லா விஷயங்களிலேயும் வட்டியில் போய் விளக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறி போயிடுச்சு நபிசலாசலுடைய காலத்தில் முழுக்க முழுக்க வட்டியிலிருந்து விலகி இருந்த சமுதாயமாக பேர் எடுத்த இந்த இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கி எதில் நாளும் வீடு கட்டுறதா இருந்தால் அதுக்கு வந்து வட்டியில் போய் விழுகிறாங்க வீட்டில் சில பொருட்கள் வாங்கணும் ரெடி கேஷ் எதுவுமே இல்லை ரெடி கேஷ் எதுவும் இல்லாட்ட அதற்காக வட்டியில் விழுந்து அதில் என்ன செய்கிறாங்க சீட்டு ஏழை சீட்டு முறைகளில் பொருட்களை வாங்குறது அதில் வட்டிகள் உள்ள நுழைஞ்சு இப்படி பொருள் வாங்குறதுல வட்டியை பார்க்க முடியுது அதே மாதிரி பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு பொருளாதாரம் இல்லைனா உடனே என்ன செய்கிறது ஆட்கள் தெரிஞ்சவங்க இருந்தால் தெரிஞ்சவங்கள்கிட்ட வட்டிக்கு காசு வாங்கி அஞ்சு பைசா வட்டி பத்து பைசா வெட்டி என்று சொல்லி தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட போய் கடை வாங்குறது அல்லது ஆட்கள்கிட்ட போய் கடை வாங்காட்டலாம் பேங்கில் போய் என்ன செய்கிறது அந்த எஜுகேஷன் லோன் என்ற பெயரில் அந்த பேங்க்கில் போய் கடன் வாங்கி வட்டியில் போய் விழுந்து இப்படி படிக்க வைக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இன்றைக்கி நம்ம சமுதாயம் அதிகமான விஷயங்களில் வட்டிக்கு துணை போகக்கூடிய மக்களாகவே மாறிக்கிட்டு இருக்கிறோம் இது நம்ம சமுதாயத்திற்கு ஏற்ற ஒரு செயல் கிடையாது இந்த வட்டி என்பது இஸ்லாமிய இஸ்லாமியமாருக்கு என்ன செய்யலை நமக்கு ஒருபோதுமே ஆதரிக்கலை நீங்க பார்க்கலாம் சகிஹுல் புகாரியில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சில விஷயத்தை தடுக்கிறாங்க சில விஷயத்தை சபிக்கிறாங்க அதுல சபிக்கக்கூடிய விஷயத்தை பற்றி ஆக்கிலர் ரிபா குறிப்பிடுறாங்க சாப்பிடுவதை ரசுல்லா சலம் அவர்கள் சபிச்சாங்க அதே மாதிரி மூக்கிலகு வட்டி குடுக்கிறவன் வட்டி வாங்குறவங்க ரெண்டு பேர்த்தையுமே சபிச்சாங்க யார் பச்சை குத்தி விடுறாங்களோ யார் பச்சை குத்தி கொள்ளுகிறார்களோ அவர்களையும் அல்லாஹுடைய தூதர் சபித்தார்கள் யார் உருவப்படங்களை வரைய கூடியவங்களாக இருக்கிறாங்களோ அவங்களையும் ரசோலாசுல சபிச்சாங்க அப்ப இதில் அல்லாஹுவின் தூதருடைய சாபத்தை பெறக்கூடிய மக்களில் ரசோலாசுல யாரை குறிப்பிடுறாங்க வட்டி வாங்குறவங்களையும் குறிப்பிடுறாங்க வட்டிக்கு கொடுக்குறவங்களையும் குறிப்பிடுறாங்க அப்போ அல்லாஹுவின் தூதருடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியத்தை செய்து தான் நம்ம நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணுமா இதை இன்றைக்கு பெற்றோர்கள் என்ன செய்யணும் முதல்ல கவனிக்கணும் அதே மாதிரி இன்னொரு நபி மொழிகளில் ரசூல்லா சலாம் குறிப்பிட்றாங்க சகி முஸ்லீம் நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது லேன ரசுல்லா அலுவலிஸ்லம் ஆக்கிலர் லிபா ஓ மூக்கிலகு யார் வட்டி வாங்குறாங்களோ யார் வட்டிக்கு கொடுக்குறாங்களோ யார் வட்டி கணக்கு எழுதி வைக்கிறாங்களோ யார் வட்டிக்கா சாட்சி சொல்கிறாங்களோ அவங்களையெல்லாம் அல்லாஹுடை தூதர் சபித்தார்கள் வ கால மேலும் அல்லாஹுடை தூதர் சொன்னார்கள் உம் சவா உன் இவர்கள் அனைவருமே சமமானவர்களே பாவத்தில் அனைவருக்கும் ஒரே மாதிரியான பங்கு தான் இருக்கும் என்று வட்டி வாங்குற ஆளு கொடுக்குற ஆளு கணக்கு எழுதி வைக்கிற ஆளு சாட்டி சொல்லக்கூடிய ஆளு இவங்க உட்பட அனைவருமே இறைவனுடைய சாபத்திற்கு உள்ளாக கூடியவங்க என்ற அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் அந்த வட்டி என்ற அந்த கொடுமையை இந்த அளவிற்கு எதிர்க்குத அப்ப இப்படி எதிர்க்கப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு நம்ம நம்ம பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக இன்றைக்கு வட்டியில தான் போய் விழுந்து படிக்க வைக்கணுமா இறைவனுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமா இருக்குது இனி இறைவனுடைய தண்டனையை தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது அந்த வட்டியினால் ஏற்படக்கூடிய அந்த கொடுமைகள் என்று சொல்வதாக இருந்தால் அதை ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம் அதே மாதிரி வட்டியினால் நம்ம மார்க்கோம் சொல்லக்கூடிய அந்த வட்டி தொடர்பான தண்டனைகள் என்று எடுத்து பார்த்தால் அதில் ஏராளமாக சொல்லி கொண்டு போகலாம் அப்போ அவ்வளோ வச்சு பார்க்கும் பொழுது நம்ம பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக நம்ம வட்டிக்கு வாங்குவது என்பது அது ஒரு சரியான ஒரு நடைமுறைகள் கிடையாது அது மார்க்கம் தடுத்த ஒரு நடைமுறை தான் அப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை நாம் என்ன செய்வது இன்றைக்கு ஒருவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் மாட்டி கொண்டு விட்டார் என்றால் இதுக்கு முன்னாடி தெரியாமல் செய்திருந்தார்னு வைங்க அதுக்கு அல்லாஹ விடத்தில் மன்னிப்பு கேட்பதை தவிர வேறு வழி இல்லை ஒரு ஆள் ஃபுல்லாக வட்டிக்கு வாங்கி படிச்சலாம் முடிச்சாச்சு படித்து முடித்த பிறகு இனிமேல் அந்த வட்டி கடனையும் அடைச்சிருவாங்க அப்படி அடைச்ச பிறகு அவங்க அந்த திஞ்ச தவறுகள் இருக்குது இல்லை அந்த தவறுகளுக்கு அல்லாஹ விடத்தில் மன்னிப்பு கேட்கணும் அது தனி விஷயம் அது அல்லாமல் இப்போ அந்த வட்டி கெட்டக்கூடிய அந்த ஒரு நிலைகளில் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் இந்த அளவிற்கு தடுக்கப்பட்ட ஒரு செய்தியாக நம்ம மார்க்கத்தில் இந்த வட்டி இருக்குது அந்த வட்டியில இருந்து நான் இன்னைக்கே விலகிடுவேன் அப்படி விலகிறதுக்கு வேற யார்கிட்டையாவது கடனை வாங்கியாவது வட்டியில இருந்து உடனே ரிலீஃப் ஆகிடணும் அந்த தீமையிலேயே நான் இருந்துக்கிட்டு இருக்க விரும்பல அது பாவம் என்று தெரிகிறது அது கடுமையான குற்றம் என்று தெரிகிறது மறுமை நாள்ல நிரந்தர நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு காரியமாகவெல்லாம் இறைவன் குரான் அந்த அளவுக்கு கடுமையா சொல்றான் அப்ப இப்படிப்பட்ட கடுமையாக சொல்லப்பட்ட இந்த ஒரு காரியத்தில் நான் இன்னமும் நீடிக்க விரும்பல நான் அந்த வட்டியிலிருந்து உடனே ரிலீஃப் ஆக போகிறேன் என்று சொல்லி அடுத்தவங்களிடத்துல கடனை வாங்கியாவது அல்லது உங்கள் வீட்டில் ஏதேனும் சில பொருட்கள் நீங்கள் வச்சிருக்கிறீங்களா தங்க நகைகளை சேகரித்து வச்சிருக்கிறீங்களா அந்த தங்க நகைகளை வித்தாலாவது அந்த வட்டியிலிருந்து நீங்கள் விலகி வந்துடுங்க வட்டியிலிருந்து முழுசும் விலகி வருவது தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கிய முக்கியமான ஒரு இது படிக்க வைக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது வட்டியில் போய் விழுந்து தான் படிக்க வைக்கணும் என்றல்ல வட்டி இல்லாமல் அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கியோ அல்லது இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் யாரேனும் தன்னார்வலர்களாக யாரேனும் இருந்தால் அவங்களிடத்தில் நீங்கள் கடனாக பெற்றோ அல்லது அவங்க வந்து இலவசமாகவே படிக்க வைக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி மற்ற மற்ற வழிகளை நம்ம தேடிக்கொள்ள வேண்டியது தான் அந்த வட்டியில் இருந்து நம்ம படிக்கணும் என்பது அது ஒரு சரியான ஒரு நடைமுறையாக இல்லை அது மார்க்கம் தடுத்த ஒரு காரியமாக இருக்குது வட்டியிலிருந்து உடனே என்ன செஞ்சிருங்க அந்த விலகி வராதவங்களாக இருந்தால் விலகி வந்துருங்க ஏற்கனவே விலகி வந்தவர்களாக இருந்தால் அந்த தவறுக்கு அல்லாஹிடத்தில் மன்னிப்பு கேளுங்க அதை நீங்கள் உண்மையிலேயே மனம் தெரிஞ்சு மன்னிப்பு கேட்டால் இறைவன் அதை மன்னிப்பதற்கு போதுமானவன்